வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் 39 பேருக்கு ஒமிக்ரான் அறிகுறி. சளி மாதிரிகளை புனே ஆய்வகத்திற்கு அனுப்பியிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வருவோருக்கு 7 நாள் தனிமைப்படுத்துதல் கட்டாயம். தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு வருகிறது ஒன்றிய சுகாதார குழு. ஒமிக்ரான் பாதிப்பு தடுப்பூசி பணிகள் குறித்து நேரில் ஆய்வு. சென்னையில் தாம்பரம் ஆவடி காவல் ஆணையரகங்கள் தயார். ஜனவரி 1 தேதி துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாக்ஸ்கான் ஆலை ஊழியர்கள் தங்குவதற்காக 570 கோடி ரூபாயில் புதிய தங்கும் விடுதி. தொழிலாளர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் அரசு அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் 6 வங்கி கணக்குகள் முடக்கம். 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் விருதுநகர் மாவட்ட போலீஸ் நடவடிக்கை. அரசு வேலை வாங்கி தருவதாக 1,37,00,000 ரூபாய் மோசடி வழக்கு. எடப்பாடி பழனிசாமியின் தனி உதவியாளருடைய நண்பர் கைது. சிபிஎஸ்இ தேர்வை ரத்து செய்ய ஆசிரியர்கள் பெற்றோர் கடும் எதிர்ப்பு. தேர்வு ரத்தானால் 2 பருவ பொதுத் தேர்வில் பாதிப்பு ஏற்படும் என கருத்து. காட்பாடி திருவலம் ரயில்வே பாலத்தை சீரமைக்கும் பணி 2 நாளாக தீவிரம். 60% பணிகள் முடிந்திருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல். வேலூர் பேரணாம்பட்டில் அடுத்தடுத்து நில அதிர்வு ஏற்பட்டதால் பரபரப்பு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம். தொடர் விடுமுறையால் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஒகேனக்கல்லில் படகு சவாரி செய்து மக்கள் உற்சாகம். போலி ஆவணங்கள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அபகரிப்பு. கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வோர் மீது குற்றவியல் நடவடிக்கை. தமிழக அரசு மீண்டும் எச்சரிக்கை. மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் மீது வழக்கு. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீஸ் நடவடிக்கை. கான்பூர் தொழிலதிபர் வீட்டில் 177 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக பணக்குவியல் சிக்கியது. பஞ்சாப் நீதிமன்ற குண்டுவெடிப்பில் பலியானவர் போலீசாக இருந்தவர் என்பது கண்டுபிடிப்பு. ஆவணங்களை அளிக்க குண்டு வைத்ததும் விசாரணையில் அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.